வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷாலினி பேசுறேன் ஜூலை 3 அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னா தலையில அடிபட்டு அது வந்து கவனக்குறைவா விட்டுறதுனால பல வருடங்கள் கழிச்சு அது வந்து தலையில கட்டியா மாறும் ஆபத்து இருக்கு அந்த மாதிரி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி விழுந்தா ஹோமியோபதி மருத்துவ முறையில ஆர்னிகா மற்றும் நேட்ரம் சல்ஃபியூரிக்கம்னு மருந்து இருக்கு அது பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வாழ்நாள் பாதிப்பு இருக்காது அது கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் தலைவலி வரலாம் ஃபிட்ஸ் வரலாம் தலையில கட்டிகள் வரலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐயாவை நான் காமிச்சேன் ஜூலை 3 ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு தலையில பெருசா பொடிச்சிருந்தது மருந்து சாப்பிட்டு 2 மாசம் கழிச்சு அவங்க ரொம்ப தூர ஊருன்னு சொல்லிருந்தேன் இன்னைக்கு வந்திருக்காங்க அவருக்கு அந்த கட்டி கம்ப்ளீட்டா எப்படி அமைஞ்சி இருக்கு நீங்க பாருங்க இந்த சைடு பாருங்க இந்த 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 போஷன் தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டா அமைங்கி இருக்கு இப்போ வந்துட்டு கிளினிக் வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படினு சொன்னா ஒரு சீக்ரெட் இருக்கு ஹோமியோல என்ன ஹோமியோல வந்துட்டு ஈஸியா பல வகையான கேன்சர் வந்துட்டு மருந்துகள் ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கு எஃபெக்ட் இருக்கு எப்படி அப்படி ஒரு தலைவலி பேசவே முடியாம வந்தாரே இன்னைக்கு என்கிட்ட அவ்ளோ கம்ப்ளைன்ட்ஸ் அடுக்குறாரு நல்ல வாய் பேசுறாரு இப்ப இவ்வளவு பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க வீட்லயே சொல்ற அளவுக்கு ஹோமியோல ஒரு மெடிசன் இருக்கு கிராவியோலா அப்படின்னு சொல்லிட்டு முள் சீத்தாப்பழம் அது தனி வீடியோவா போடுற அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஜெனரலா அது பிரெயின் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஆன்டி ஸ்ட்ரெஸ் குறைச்சி சீத்தாப்பழம் மாதிரி முள் சீத்தாப்பழம் ஒரு வகையான ஒரு ஃப்ரூட் தான் அதுல இருந்து எடுக்கிறது தான் இந்த கிராவியோலான்னு சொல்லிட்டு இவருக்கு நான் கொடுத்த மருந்துகளும் இதுவும் ஒண்ணு நம்ம முள் சீத்தாப்பழம் தனி வீடியோவா கண்டிப்பா பார்க்கலாம் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயம் அவதான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாம இப்ப நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு ஹோமியோபதி மருந்துகள்லயும் காரணம் அறிந்து இதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த காஸ ட்ரீட் பண்ண கியூர் பண்ணிடலாம் அப்படின்றது எங்களோட கான்செப்ட் சோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இருக்குன்னா எல்லாரும் அந்த வீடியோ போட்ட அப்புறம் அவர் என்னன்னாரு எப்படி இருக்காரு அவருக்கு சரியாச்சான்னு நிறைய இன்பாக்ஸ்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டே இருந்தீங்க மருந்து கொடுத்த அப்புறம் இவ்வளவு பெருசு ஜூலை 3 தேதி நீங்க போய் இந்த வீடியோ பாருங்க நல்லா குடைச்சி பெருசா வந்து அப்படியே சப்பி ஜூலை 3 அவங்க டேட் ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றாங்க அது வந்து அந்த வலிக்கும் போது லைட்டா அந்த இதுல இருந்து கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் எல்லாமே அவருக்கு வடிஞ்சு வந்து காது கிட்ட அவருக்கு இதாயே அப்படியே சப்புன்னு வத்திருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியான்னு சொன்னாங்க அந்த மருந்து தான் எதுவும் கம்மியா கொடுத்துட்டாங்க அப்படிங்க இந்த தடவை கூட வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா கம்ப்ளீட்டா குணமாயி அவருக்கு இது கூட இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பார்த்து ஹெல்த்தியா நார்மலா இருக்காங்கன்னு போடணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவங்களுக்காண்டி நீங்களும் எல்லாருமே அவர் விஷ் பண்ணிருங்க லவ் யூ ஆல் நன்றி